Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்திய அரசியலமைப்புல இருந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படினு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல், இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை, இந்திய அரசியலமைப்பின் அறிமுகம் அப்படினு பல பேர்கள் அழைக்கப்படுற முகப்புரை அல்லது பிரியாம்பிள் அப்படிங்கற டாபிக்கை பார்த்தா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்கு போலாம். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை அப்படின்னா ஒரு புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி தாங்க. ஒரு புக்கோட இண்டெக்ஸ் பேஜில் அந்த புக்கு எதை பற்றியுள்ள புக்கு, அந்த புக்கில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன சொல்கிறாங்க, நம்ம இந்திய அரசியலமைப்பை பற்றி ஷார்ட்டாக சொன்னதாங்க இந்திய அரசியலமைப்போட முகவுரை. அதனால தான் முகப்புரை அப்படிங்கிறத இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை, அறிமுகம், இல்லைனா திறவுகோல் அப்படின்னு சொல்லி பல பேர்களை கூப்பிட்றாங்க. முகப்புரை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் உள்ள வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2012 டென்பிஸில் நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அபூர்வமாகவும் உயிராகவும் திறவுகளாகவும் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அரசியலமைப்பின் திறவுகள் அப்படின்னால இப்போ தான் பார்த்தோம், முகவுரை தான். ஸோ அது கேன்சர் முகவுரை. இந்த முகவுரை அப்படிங்கிற கான்செப்ட் உலகத்திலேயே எந்த நாட்டோட அரசியலமைப்பில் முதன் முதல்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள அரசியலமைப்பில் தாங்க. அமெரிக்க அரசியலமைப்பில் உள்ள முகவுரை அப்படின்ற கான்செப்டை ஜவஹர்லால் நேருவில் தான் இந்தியாவில் முதன் முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாரு. நல்லா பார்த்துக்கோங்க, முகவுரை அப்படிங்கிற கான்செப்டை இந்திய அரசியலமைப்புக்கு முதன் முதல்ல அறிமுகப்படுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டித ஜவஹர்லால் நேருவில் தாங்க. அது அவர் எங்கேருந்து எடுத்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு பார்த்து தான் முகவுரை அப்படின்ற கான்செப்டை நேரு அவர்கள் இந்தியாவுக்கு அறிமுகம் பண்ணியிருப்பார். 2019 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை தயாரித்தவர் யாருன்னு சொல்லி எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேருவால் தாங்க. இப்போ தான் பார்த்தோம், ஜவஹர்லால் நேருவால் தான் அமெரிக்க அரசியலமைப்பை பார்த்து இந்தியாவில் முகவுரை அப்படின்ற கருத்தை முதன் முதல் அறிமுகம் பண்ணியிருப்பாரு. இந்தியாவில் அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட முக்கியமான அமைப்பு தான் அரசியல் நிர்ணய சபை. இந்த அரசியல் நிர்ணய சபையோட மூன்றாவது கூட்டம் நடைபெற்றது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 13 இந்த டிசம்பர் 13 நடந்த கூட்டத்தில் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள்ட்ட அவர் தயாரித்த முகவுரைக்கான குறிக்கோள் தீர்மானத்தை எல்லாருமே சமர்ப்பிக்கிறாரு. 1946 டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேரு அவர்கள் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள்ட கொடுத்த முகவுரைக்கான குறிக்கோள் தீர்மானத்தை 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கிறாங்க. இதை வச்சு எக்ஸாமில் நிறையா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. அரசியல் நிர்ணய சபையோட மூன்றாவது கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்கலாம், 1946 டிசம்பர் 13. அதே மாதிரி அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள்ட்ட முகவுரைக்கான குறிக்கோள் தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் எப்போ கூட கொடுத்தாங்கன்னு கேட்டால் அதுக்கும் ஆன்சர் 1946 டிசம்பர் 13. அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்த முகவுரைக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி எக்ஸாமில் கேட்கலாம், அது கேன்சர் 1947 ஜனவரி 22. அதே மாதிரி முகவுரை அப்படின்ற கான்செப்டை ஜவஹர்லால் நேரு அவர்கள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி எக்ஸாமில் கேட்கலாம், அமெரிக்க அரசியலமைப்பை பார்த்தா எடுத்திருப்பாரு. இந்த அரசியலமைப்பின் முகவுரை அப்படிங்கிறத நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். பல்கிவாலா அப்படிங்கிறவர் அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி முகவுரையை சொல்லியிருப்பார். அதே மாதிரி கே.எம். முன்ஷி அப்படிங்கிறவர் மக்களாட்சி குடியரசின் ஜாதகம், அதாவது பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படிங்கிறவர் எங்கள் நீண்ட நாள் கனவையும் சிந்தனையையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருப்பார். எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்ற ஒரு முக்கியமாக சொல்லியிருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார், அதாவது அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பண்டிட் தாகூர்தாஸ் பார்கவா அப்படின்றவர் சோல் ஆஃப் த கன்ஸ்டியூ, அதாவது அரசியலமைப்பின் உயிர்னு சொல்லி முகவரியை சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லாத்தையுமே டிஎன்பிஎஸ்சி 2021 நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்ல கேட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை தனித்தனியாகவும் கேட்டிருக்காங்க. இதில் நிறையா டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று முகவுரையை கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ஏ பல்கிவாலா. இது 2017 எக்ஸாமில் கேட்டாங்க, 2019 கேட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து கூட்டுக்காரங்களை வச்சு கூட இந்த கொஸ்டின் ஒட்டி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2015 எக்ஸாமில் இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு முகவுரையை கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எர்னஸ்ட் பார்க்கர். இதே மாதிரி 2022 எக்ஸாமில் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று முகவுரையை கூறியவர் முக்கியமானது. இதுக்கப்புறமா முகவுரை சம்பந்தமாக எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகவுரை சம்பந்தமான மூணு வழக்குகள் பார்த்தாங்க. அது என்னென்ன வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருபாரி வழக்கு 1960
கேசவானந்த பாரதி வழக்கு 1973 வருஷம், எல்ஐசி வழக்கு 1995 வருஷம். 1960 வருஷம் பெருபாரி கேஸில் நடந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாதுன்னு சொல்லியும் முகவுரையை திருத்தம் செய்ய இயலாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டதுங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட், முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை என்று கூறிய வழக்குன்னு சொல்லி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பெருபாரி வழக்கு 1960 வருஷம். ரெண்டாவது வழக்கு கேரள அரசுக்கு எதிராக கேசவானந்த பாரதி அப்படிங்கிறவர் போட்ட வழக்கு. 1973 வருஷம் நடந்த கேசவானந்த பாரதி வழக்குன்றது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான வழக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஒரு வழக்குக்கு தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே அது கேசவானந்த பாரதி வழக்கு மட்டும்தான். எக்ஸாமில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. 13 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கிய வழக்கு எதுன்னு சொல்லி எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கலாம். கேசவானந்த பாரதி வழக்கு 1973. அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகள் அப்படிங்கிற வார்த்தையை முதன் முதல்ல பயன்படுத்துகிறதும் கேசவானந்த பாரதி வழக்கில் தாங்க. அந்த வழக்கில் இன்னொரு முக்கியமான தீர்ப்பும் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை கட்டமைப்பில், அதாவது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பில் எக்காரணத்தை கொண்டும் திருத்தம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உச்சநீதிமன்றத்தின் எந்த வழக்கில் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகள் என்பது உருவாக்கப்படும் சொல்லி 2017 வருஷமும் 2012 வருஷமும் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கேசவானந்த பாரதி. 2022 வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்ற வழக்கு எதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேசவானந்த பாரதி வெர்சஸ் கேரள அரசு. இந்த கேசவானந்த பாரதி வழக்கோட தீர்ப்பில் முகவுரையை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியே, அதனை திருத்தம் செய்ய இயலும், ஆனால் அடிப்படை கட்டமைப்புகள் மாறாமல் திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு பெருபாரி கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படி அதுக்கு மாறாக கேசவானந்த பாரதி வழக்கில் முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதியே, அதனை திருத்தம் செய்ய இயலும், ஆனால் அடிப்படை கட்டமைப்புகள் மாறாமல் திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2016 வருஷம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் என்று தீர்ப்பவுலகம் சொல்லி கேட்டிருக்காங்க. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. மூணாவதாக உள்ள கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி வழக்கு 1995. இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா பார்த்துக்குங்க, பெருபாரி வழக்கில் முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கேசவானந்த பாரதி வழக்கு 1973 சரி, எல்ஐசி வழக்கு 1995 சரி, முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்ஐசி வழக்கில் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. முகவுரையை திருத்தம் செய்யலாம், ஆனால் அதன் அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேசவானந்த பாரதி வழக்கில் சொன்ன தீர்ப்பை காரணமாக வச்சு 1976 வருஷம் முதன் முதல்ல அரசியலமைப்போட முகவுரையில் ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க. அதாங்க 42வது அரசியலமைப்பு திருத்தச்சட்டம். சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்ல போகிற 42வது திருத்தச்சட்டத்தில் முதல் முறையாக முகப்புரையும் திருத்தம் பண்ணியிருப்பாங்க. 1976 வருஷம் 42வது திருத்தச்சட்டத்துக்கு அப்புறமா இதுவரைக்குமே முகவுரையை எந்த திருத்தமே பண்ணது கிடையாது. டிஎன்பிஎஸ் ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்படணும் எக்ஸாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு முறை மட்டும்தான், 1976 வருஷம் 42வது அமெண்ட்மெண்ட். அதே மாதிரி இந்த 42வது திருத்தச்சட்டம் அப்படிங்கிறதையும் எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நிறைய டைம் கேட்டாச்சு, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எப்பொழுது திருத்தப்படும்னு சொல்லி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 42வது அமெண்ட்மெண்ட் 1977 ரொம்ப முக்கியங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முகவுரையில் அப்படி என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது முகவுரையில் இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிற வார்த்தையும், 6வது பத்தியில் ஒற்றுமையான தேசம் அதாவது யூனிட்டி ஆஃப் தி நேஷன் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் இருந்துச்சு. 42வது அமெண்ட்மெண்ட்டில் அதை எப்படி மாற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறத இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு, அதாவது எக்ஸ்ட்ரா சமதர்மம் மற்றும் மதச்சார்பற்ற அப்படின்ற வார்த்தையில் சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி யூனிட்டி ஆஃப் த நேஷன் ஒற்றுமையான தேசம் அப்படின்ற வார்த்தையை யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அதாவது ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடான தேசம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் இந்த குவஸ்டினை நிறைய டைம் மாற்றி கேட்டாங்க. சமதர்மம் மற்றும் மதச்சார்பற்ற வார்த்தைகள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவரில் சேர்க்கப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. 42வது அமெண்ட் 1976. வேற முறை எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 1976 ஆண்டு 42வது திருத்த சட்டத்தின் மூலமாக எந்தெந்த வார்த்தைகள் இந்திய அரசியலமைப்பில் முகவரில் சேர்க்கப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. சமதர்மம் மதச்சார்பற்ற அப்புறம் ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தையில் சேர்த்திருக்காங்க. 2022 வருஷம் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு குவஸ்டின் கேட்டிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகவுரையின் 6வது பத்தியில்
1916 ஆம் ஆண்டு திருத்தச் சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட வார்த்தை என்னன்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருப்பாங்க ஒருமைப்பாடு இன்டெக்ரிட்டி அப்படிங்கற வார்த்தையை தான் ஆறாவது பத்தியில் சேர்த்திருப்பாங்க அதே மாதிரி முகவுரையில உள்ள இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படிங்கற இந்த அஞ்சு வார்த்தைக்குள்ள ஆர்டர் அத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதை வச்சுக்கிற நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த வார்த்தைகளோட இங்கிலீ
வாய்ப்பு இருக்கு. இறையாண்மை அப்படின்னா சாவரின், சமதர்மம் அப்படின்னா சோசியலிஸ்ட், மதச்சார்பற்ற அப்படின்னா செகுலரிசம், மக்களாட்சி அப்படின்னா டெமோக்ரஸி, அதே மாதிரி குடியரசு அப்படின்னா ரிபப்ளிக், அதே மாதிரி ஒருமைப்பாடு அப்படின்னா இன்டெகிரிட்டி. முகவுரையில் வேறு என்னென்ன முக்கியமான வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சியில் அதிகம் பேசப்பட்ட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அதாவது லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தைகள் முகவுரையில் சேர்த்துருக்காங்க. முகவுரையில் உள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கை எங்கிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லி 2015 வருஷமும் 2015 வருஷம் நடந்த குரூப் டூ எக்ஸாம்லேயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பிரெஞ்சு புரட்சி ஆன்சர். அதே மாதிரி 1914 வருஷம் ரஷ்ய புரட்சியில் அதிகம் பேசப்பட்ட சமூக பொருளாதார அரசியல் நீதி, அதாவது சோசியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தையும் முகவுரையில் சேர்த்துருக்காங்க. இதை வச்சுக்கூட நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கலாம், முகவுரையில் உள்ள சமூக பொருளாதார அரசியல் நீதி, சோசியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய புரட்சி 1917. அரசியல் அமைப்போட முகவுரையில் வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாளையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்ட நாளான 1949 நவம்பர் 26 அப்படின்றனால அரசியல் அமைப்போட முகவுரையில் குறிப்பிட்டிருக்காங்க. இதைத்தான் நம்ம இந்தியாவில் அரசியலமைப்பு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். 2019 வருஷம் லைப்ரரியன் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு தினம் எப்பொழுதுன்னு சொல்லி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நவம்பர் 26. ஏன் அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களால் இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ள கேட்டிருக்காங்க வேறென்ன கேட்க வாய்ப்புகள்னு சொல்லி பார்த்தாச்சு. முகவுரை அப்படின்றது அரசியலமைப்பு முக்கியமான டாப்பிக்கு, அதனால இந்த வீடியோவில் உள்ள எல்லாத்தையுமே நோட்ஸை எடுத்து வச்சு படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஎன்பிசி பிகினர்ஸுக்காக ஒரு வீடியோ போகலான் இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.